ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தனையோ வந்து சீரியல் சினிமாலாம் பார்த்துருக்கோம். தாலி கட்டுற நேரத்தில் தாலி தொலைஞ்சி போயிடும். அதே மாதிரி வேணும்னே நிறைய பேர் வந்து தாலியை வேணும்னே ஒழிச்சு வச்சுக்கணும், அப்போ கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் பொண்ணு அணிய வேண்டிய மாலை வந்து தொலைஞ்சி போயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து அந்த கல்யாணம் வந்து கூகுள் நிறுவனத்தில் வந்து விளம்பரத்தில் மேலாளர் வந்து பணி செய்கிறார் கிருஷ்ணவர்ணி என்பவர். இப்போ பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் நிறுவனத்தில் வேலை செய்யும் பவுனிக்கொண்ணு. ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் நடந்தது. அந்த சமயம் மாலை காணாமல் போனோம்னு டக்குனு அவர் என்ன பண்ணார், அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணார். அமேசானில் ஆர்டர் பண்ணோன்னே உடனே வந்துடுச்சு. அவர் சொன்னார், நான் வந்து வேணும்னு தான் வந்து மாலையை வந்து ஒழிச்சு வச்சுட்டேன். இப்போ அமேசான் எப்படி பாருங்கள், உடனே வந்து கொண்டு வந்துச்சு. அதை விளம்பரத்துக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படி வந்து சொன்னார். விளம்பர மேலாளர் இதை நிரூபிச்சிட்டாருங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா, இந்த வந்து வேணும்னே அவர் ஒழிச்சு வச்சுட்டு இப்படி பண்ணதுக்கு பயங்கரமான எதிர்மறை கருத்துக்கள்லாம் நிறைய வந்துச்சு. ஏன்னா என்ன தான் வந்து விளம்பரம் அப்படின்னால வந்து தன்னுடைய கல்யாணத்தினால கல்யாணத்தின் போது வேணும்னே வந்து ஒரு வேளை மாலையை வச்சுட்டு வரலன்னா என்ன பண்ண முடியும், எப்போவுமே வந்து சொல்ல முடியாது. கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு தான் நடக்கும். அந்த சமயம் வேணுமே வந்து இப்படி பண்ணிவிட்டு அவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 5000 மேலே வந்து இருந்தது கருத்து வந்திருக்கு. ஆனால் அவர் வந்து அதுமாரி நம்பிக்கையை வச்சு என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு வந்து கமேசானில் புக் பண்ணி அவளை வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. இதை பற்றி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்பட்டிருக்கு. இது தலைப்பு செய்தியாகவே வந்து இதை வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது சரியில்லை சொல்லிட்டு. இருந்தாலும் சரி, இவருடைய டக்குனு இவர் வந்து எந்த அளவு இதாக பண்ணார் சில பேர் வந்து பாராட்டுறாங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து விட்டு கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.